ஹாவுன்னா பெரியார் மண்ணுன்னு எங்க வாயில தான் மண்ணு விழுகுது அப்படின்னு மணல அள்ளி கொண்டு போகுது லாரி. பின்னாடி உதயசூரியன் படம் இருக்கு அந்த லாரியில கீழே பெரியார் மண் போய்கொண்டு சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். பிஜேபிக்கு போடாதுன்னு சொல்லுங்கடா, அதுக்காக சீமானுக்கு போட்டா பிஜேபி. இது ஒரு புதிய தத்துவமா இருக்க. ஆனால் அஞ்சுக்கும் பத்துக்கும் அந்த உரிமையை விற்க கூடாது. புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் சொல்றாரு, மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறது. சாதி வாரி நீ கணக்கெடுப்பு எடு, எடுத்து எனக்கான இடப்பங்கீடு கொடுங்கிற அது எடுக்க முடியாது. ஆனா வீட்டுக்கு வீடு எத்தனை வாக்கு இருக்குன்னு மட்டும் கணக்கெடுக்க தெரியும். ஒன்னா இருந்த ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா, எல்லாமே பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை, எதுவும் தீர்க்கப்படல. ஆசிரியர்கள் போராட்டம், ஒப்பந்த பணியாளர்கள் அடுக்க நிரந்தர பணியாக்குங்கிறாங்க. அரசு ஓய்வு 58 வயசுல ஓய்வு பெறும் வயசு வச்சிருந்தாங்க. 58 வயசுல ஓய்வு பெற்று வந்துட்டீங்கன்னா அவங்க ஓய்வூதியம் கொடுக்கணும், அவங்க சம்பளத்துல இருந்து பிடிச்ச வச்சாதான் எடுத்து கொடுக்கணும். ஆனா அது காசு இல்ல. அதனால 58-59 வயசாகினாங்க, இப்ப கூட வரல 60 வயசு ஆகிட்டாங்க. அதனால படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிற இளைஞன் அப்படியே காத்திருக்கான். இப்ப ஓய்வு திரும்பி வந்து அவங்க ஓய்வு எங்கிட்டு போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. எனக்கு காசு இல்ல, காசு எல்லாம் எங்க இருக்கு? அரசாங்கத்திடம் இல்லை, அரசாங்கத்தை நடத்த ஒரு இடத்துல இருக்கு. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை தான், முதன்மையான பிரச்சனை அதுதான். அதனால இந்த தேர்தலை நாங்கள் எவ்வப்பம் போல இது ஒரு மாறுதலா தான் பாக்குறோம். எங்க பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இருக்கிறது கடுமையான உழைப்பு ஒன்றுதான். அதை ஈரோடு கிழக்கு தொகுதியில் முழுக்க முழுக்க எங்கள் உழைப்பை கொட்டுவோம். நாங்கள் தட்டாத கதவில்ல சந்திக்காத உறவுகள் இல்லை என்று ஒவ்வொருத்தரையும் சந்திப்போம், ஒவ்வொருத்தரையும் சந்திப்போம். நான் சொன்ன பத்திரிகையாளர்கள் கூட நீங்க பாருங்க, தினம் உங்களை கும்பிட்டுக்கிட்டே இருப்போம் பாருங்க. அதனால நாம் கடுமையாக உழைத்து வெல்லணும். இது வந்து இந்த மாற்றத்திற்கான விதையை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாழ்கிற இனி இன உறவுகள் விதைப்பார்கள் என்று நான் நம்புறேன். கடந்த முறை நீங்க 34 விழுக்காட்டு மக்கள் வாக்கு செலுத்த வரல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த ஜனநாயகத்தின் மேல உங்களுக்கு வெறுப்பா? தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் மேல வெறுப்பா? ஆண்ட கட்சிகள் ஆளுகிற கட்சிகள் மேல வெறுப்பு இருந்தாலும் ஒரு சிறு அதிகாரத்தை கூட பெறாத எங்கள் மேல உங்களுக்கு என்ன வெறுப்பு? உங்களுக்காக உங்களோடு நின்று ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை நீங்கள் தர வேண்டும். நாங்கள் வேட்பாளர்களை பல முறை இந்திய நாட்டின் அமைச்சராக கூட இருந்துட்டாங்க ஐயா ஈவி கேசி இளங்கோவன் அவருக்கு வாக்கு செலுத்தி என்ன ஆக போகுது சொல்லுங்க, எந்த மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? ஆனால் என் தங்கைக்கு நீங்க வாக்கு செலுத்தினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எங்களால் ஏற்படுத்த முடியும். இளங்கலை அறிவியல் ஆடை வடிவமைப்பு படித்திருக்கிறார்கள் தங்கை மேனகா அவர்கள். மிக எளிய மகள், மொழிப்பற்று இனப்பற்று கொண்ட ஒரு பெண்மகள். அதனாலதான் அவரை நிறுத்தியது. எனவே உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அது ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி சொன்னாங்கல்ல, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும். நாங்களும் அதே சொல்றோம், உங்களுக்கு முடியட்டும், ஈரோடு கிழக்கில் எங்களுக்கு விடியட்டும். இன்னைக்கு போயிட்டு திருப்பி வருவேன் கடுமையா வேலை செய்யறத பாப்பேன், நான் பார்க்கணும், வேலை செய்யணும். நாம் சந்திக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்கணும். இந்த பிள்ளைங்க பாவம், ரொம்ப நாளா கட்டிட்டு கிடக்குறாங்களே, இவங்களுக்கு போட்டுருவோம் வாக்கைன்னு நினைக்கணும். காசை கொடுப்பாங்க, அது வாங்கிட்டோம்.
நான் கேட்டேன், பெரியம்மா சின்ன மாட்டலாம் ஏமா காசு வாங்குறேன், வீடுப்பா எதை வந்து எதையும் செய்யறதில்ல, இதையாவது வந்துட்டு போட்டு அவங்க அதுதான் சொல்றாங்க, நம்ம சொல்றாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம காசு தானே, நம்ம காசு தானே, கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் கொடுத்துட்டு போட்டும் போ. அதனால என் தம்பிமா என்ன காசு வாங்காதீங்கன்னா கோவச்சிருவாங்க. அந்த குமாரபாளையத்தில் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஊர் தொகுதியில் அந்த தெருவில் காசு கொடுத்துட்டு எங்கள் தெருவில் காசு கொடுக்காமல் போயிட்டாங்கன்னு வீதியில் வந்து மக்கள் போராடினாங்க. அப்போ நினச்சேன் சிறந்த போராட்டம், உரிமையை விட்டு கொடுக்க முடியல, இல்லை உரிமைக்காக களத்தில் நிற்கிறான். கேரளாவில் அதிமுக போய் ரெண்டு தொகுதியில் போட்டிடுச்சு, இங்கே இருக்கிற பழக்கத்தில் அங்கே போய் காசு கொடுத்தாங்க, கட்ட விளக்கு மாதிரி எடுத்து அடித்து கட்டிட்டாங்க. அந்த விழிப்புணர்வு, அந்த தெளிவு நமக்கு இன்னும் வரல. வளர்த்தியான வறுமை இருக்கு, இருக்கு, ஆனால் அஞ்சுக்கும் பத்துக்கும் அந்த உரிமையை விற்க கூடாது. புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் சொல்றாரு, மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறது. தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள், வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாதி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துகிறவன் தேச துரோகிங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இதே பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசியதுக்கு காங்கிரஸ்காரங்க அப்ப வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க, காசு கொடுக்குது. இவர்கள் வென்று விடுவார்கள் ஆனால் எதற்காக இந்த காங்கிரசார் ஓட்டுக்கு 2 ரூபாய் கொடுக்கிறார்கள்? 7 மலை தாண்டி, 7 கடல் தாண்டி, 7 மலையான எதற்கு துணை கலைக்க வேண்டும்? அதை கொண்டு அந்த படத்துல அடிச்சு சத்தி வாங்குறது 7 மலை படத்துல அத சொல்றாரு அவரு. இவங்க இப்ப அதை விட்டாங்க, பால்ல அடிச்சு சத்தி வாங்கிறீங்க, போடாதுன்னு சொல்லுங்கடா, அது சீமானுக்கு போட்டா பிஜேபி. இது ஒரு புதிய தத்துவமா இருக்க. நான் கூட கேட்டேன், என் வீட்டுல லைட் சுவிட்ச் போட்டா என் வீட்டுல தான்டா லைட் எரியும், ஏன்னா கொடுமையா இருக்கு அப்படின்னு. அதனால எத்தனை பேர் களத்துல நில்லானும் களம் நம்முடையது. நாம் வென்றால் என்ன செய்வோம்னு சொல்றதுக்கு நம்மகிட்ட கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு, மற்றவங்க கிட்ட ஒண்ணும் இல்ல. நீ வேணா பாரு, இந்த மாதிரி மேடை போட்டு யாரும் பேச போறது இல்ல. இருட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு சந்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு அப்படி கணக்கு எழுப்பாங்க, திருட்டு கோழி பிடிக்கும் இந்த மாதிரியே. எத்தனை வாக்குமா? அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை காட்டணும், ஏன்னா ஏமாற மாட்டாங்களா. குடிவாரி கணக்கெடுப்பு எடுங்கிறேன், சாதிவாரி நீ கணக்கெடுப்பு எடு, எடுத்து எனக்கான இடப்பங்கீடு கொடுங்கிறேன். அது எடுக்க முடியாது, ஆனா வீட்டுக்கு வீடு எத்தனை வாக்கு இருக்குன்னு மட்டும் கணக்கெடுக்க தெரியும். என்ன நீ கவுண்டர் எவ்வளவு, நான் என்ன முதலியார் எவ்வளவு, என்ன என்ன இஸ்லாமியர் எவ்வளவு, என்ன கோணார் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, தேவர் எவ்வளவு, தேவர் கல்லர் எவ்வளவு, மரவர் எவ்வளவு, அகமுடையார் எவ்வளவு, என்ன உடையார் எவ்வளவு, என்ன பிள்ளைமார் எவ்வளவு, என்ன எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. 100 பேர் இருக்கிற இடத்துக்கு 10 பேர் சாப்பாடை அனுப்பாத, 10 பேருக்கு 100 பேர் சாப்பாடை அனுப்பாத. 10 பேருக்கு 10 பேர் சாப்பாடை கொடு, 100 பேருக்கு 100 பேர் சாப்பாடை கொடு. நீ எடுக்க மாட்டீர்கள், கணக்கெடுக்க மாட்டீர்கள், ஏன் நீங்கள் எவ்வளவு காலம் எங்களை ஏமாற்றி இருந்தீர்கள் என்று எங்களுக்கு தெரிந்துவிடும். எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைக்கணும்னா நாங்கள் இட ஒதுக்கீடு அல்ல, அதற்கு பெயர் இட பங்கீடு, பகிர்வு. இந்த பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்துக்கிட்டு இருக்காரு, சமூக நீதி பேசுனீங்க, ஆகும்னா பெரியார் மண்ணுன்னு நீங்க எங்க வாயில தான் மண் விழுகுது. எப்படி ஒருத்தர் எழுதியிருக்கிறான், மண்ணல் மணல் அள்ளி கொண்டு போகுது லாரி, பின்னாடி உதயசூரிய படம் இருக்கு அந்த லாரியில, கீழே பெரியார் மண் போய்கொண்டு இருந்துங்க. ஒரு தம்பி பதிவு போடுறான், எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு தன்னலம்தான், ஒரே ஒரு தன்னலம்தான், அது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்தின் நலம்தான். எனவே அன்பு உடன் பிறந்தார்கள் என் அருமை பெற்றோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள்,
எல்லோரும் எங்களை ஆதரித்து எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள். எளிய மகளின் தங்கை மேனகாவை வெல்ல வையுங்கள். என் அன்பு பிள்ளைகள், சோர்வின்றி களத்திலே நில்லுங்கள். உறுதியாக நாம் வெல்லுவோம். இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். நம் இலக்கு ஒன்றுதான், நமது இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.